நெல்லையில் சிபிஎஸ்இ பள்ளி தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. ஐஐபி லட்சுமி ராமன் குளோபல் பள்ளியில் சிபிஎஸ்இ பள்ளி தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. இப்பள்ளியின் வகுப்பினை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாவட்ட வருவாய் அலுவலர் திரு பெருமாள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். பாலை அரிமா சங்க தலைவரும் தி நெல்லை டைம்ஸ் நிர்வாக ஆசிரியருமான திரு லயன் எஸ் தம்பான் முன்னிலை வகித்தார். ஐஐபி லட்சுமி ராமன் குளோபல் பள்ளி புதுடெல்லி சிபிஎஸ்இ தலைமை அலுவலகத்தின் இணைப்பு குறியீடை 2027 வரை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்கூலில் வந்து டாலராக தான் இருக்காங்க. அப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த மாற்றித்தார ஸ்கூல் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் கிராமப்புற மாணவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அந்த மாணவர்களே ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக பொறுத்து அவர்களுடைய பணிகள் நீ என்ன பண்ணுற, எப்படி படிக்கிற, என்ன ஏதுங்கிறத கேட்டு அந்த கல்வியினுடைய ஒரு தூண் இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு நிர்வாகத்துக்கு அவங்க தலைமையை தாங்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு சிறப்பு. அதுவும் நமக்கு இந்த சிபிஎஸ்சி இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான நேரம். இந்த மகிழ்ச்சியான நேரத்தை கொண்டாடுறதுனால அனைவரும் ஒன்றிணைந்து உற்சாகமாக கை தட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இருக்காங்க அதுலேயே வந்து பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான பணி. அந்த பணியை செம்மையான செய்ததுனால தான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைய முடிந்தது. அது போக நீங்கள் பள்ளிகளில் வந்து பேர்கள் வந்து எப்படி இல்லாமல் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா அவங்களுடைய முதல்வர்கள் வந்து தாய் தந்தை பெயரிலே ஒரு பள்ளி வர வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாக இணைந்து இன்றைக்கி வந்து லட்சுமி ராமன் அதாவது அனந்தராமன் அவர்களுடைய பெயரும் தன்னுடைய தாய் பெயர் தனலட்சுமி என்ற பெயரை இணைந்து ஒரு பள்ளியை உருவாக்க வேண்டும், தந்தை பெயர் தாய் பெயரில் வர வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாக இணைந்து இன்றைக்கி மெட்ரிகுலேஷன் பள்ளி என்பது சிபிஎஸ்இ ஸ்கூல் வரைக்கும் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அவர்களுடைய புதல்வர்களும் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். இந்த நேரத்தில் அவர்களையும் பாராட்டுகின்ற ஒரு நோக்கங்களாக இருக்கிறார். இன்றைக்கி அவர்களுடைய புதல்வர்கள் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அந்த கைரி அதாவது டான் பப்ளிகேஷன் ஒரு பெரிய பப்ளிகேஷனை வச்சுக்கொண்டு இன்றைக்கி தமிழ்நாட்டிலே அந்த பப்ளிகேஷன் வந்து நம்பர் ஒன் இடத்துல இருக்குது அப்படின்னா உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி ஒரு புத்தகத்தை அடித்து நம்ம வெளியில் கொண்டு போய் சேர்க்கறது அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதையும் தாண்டி அந்த கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் எடுத்து கொண்டு போகிறது ரொம்ப ஒரு சுலபமல்ல, அது பெரிய ஒரு கஷ்டமான சூழல்கள். அதெல்லாம் தாண்டி கொண்டு போயிருக்காங்க ஸ்கூல் நிர்வாகம் சுரேஷ்குமார் அவர்கள். உண்மையிலே அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இன்றைக்கி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து சிபிஎஸ்சிக்கு வந்திருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்தராமன் சாருக்கு ஒரு உறுதுணையாக இருந்து அவர் ஸ்கூல் நிர்வாகத்தை கவனிச்சுக்கிட்டு இந்த ஒரு குடும்பமே ஒரு இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறது அவங்களுடைய குடும்பமே இணைந்து செயல்பட்டது. மற்றும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஆசிரியர்கள் ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் நம்ம வந்து இந்த நேரத்தில் நம்ம பாராட்டக்கூடிய விஷயம். இனிமேல் அது ஒரு ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். நூலகம் அமைக்கணும் அப்படிங்கிறதுல கண்டி வந்திருக்கிறேன். ஒரு 10 ஒரு லைப்ரரி அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக 2-3 சில பேர் இன்ஸ்பெக்ஷனுக்காக தானே பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் சாரை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. இது வந்து ஒரு கல்விக்கண் நூலகம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும், அது நிரந்தரமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு பெரிய கொள்கையாக வச்சு அவர் 10 அந்த பணி நடந்திருக்குது. 10 அவர் வந்து வந்துட்டு போய் அந்த அதனுடைய ரேக்குகள் அமைப்புகள் புத்தகங்கள் எவ்வளோ டைட்டில்கள் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு வரமுறை பண்ணி கொடுத்து அதில் ஒரு உற்சாகமாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னா உண்மையிலே அவர் முத்துகிருஷ்ணன் சாருக்கும் உண்மையில் இந்த நேரத்தில் பாராட்டுகிறோம். ஆரம்பிக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப யோசித்து செய்வாங்க. ஆனால் அது சிபிஎஸ்சி ஸ்கூலு, அது ஏரிய மக்கள் பயன்பெறணும். அதாவது அவங்களை பொறுத்த வரையில் எப்படின்னா பிஸ்னஸ்ன்னு இல்லாமல் அவங்க வந்து ஒரு சேவை, மெட்ரிகுலேஷன் மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்சியும் அந்த கிராமப்புறங்கள் கிட்டத்தட்ட சுற்றுவட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50-75 கிராமங்கள் இருக்குது. நடுவுக்குறிச்சியிலேருந்து சிவலப்பேரி வரைக்கும் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வள்ளநாடு கலியாவூர் அந்த சைடு ஆனவரதங்கள் இந்த லைனில் எப்படி பார்த்தீங்கன்னா
போய்கிட்டே இருப்போம். கிருஷ்ணாபுரம் இவ்வளவு சுற்று வட்டாரங்களுக்கும் இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்கூல் அமைச்சிருக்குது அப்படின்னா அந்த ஊரில் ஒரு பெற்றோர்கள் பயன்படுத்தி இதனை மாணவர்களுடைய நல்லொழுக்கத்தை கடைபிடித்து அவர்களுக்கு ஒரு வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த நீட்டு தேர்வுகளுக்கும் மற்றும் அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைக்கிறதுக்கும் வழிவகை செய்து இந்த நிறுவனம் மென்மேலும் மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நான் வந்து என்னுடைய அருகில் இல்லாமல் தூரத்தில் இருக்கிறத நினைச்சாங்கன்னா அருகில் இருந்து ஓட்டுநராக கவனித்து மிக அருமையாக பேசுகிற தப்பாளர்களுக்கு நன்றி. இந்த நேரத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கு ஒரு பணிவான கோரிக்கை விண்ணப்பம் அளிக்க இருக்கிறோம். அதை அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் நினைக்கிறோம். அதாவது ஒரு கோவிலில் சிவனும் நந்தியும் என்கிறது இருக்கும்போது நந்தியை தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் சிவனை போய் நம்ம கும்பிடுறோம். சிவன்கிட்ட போய் உங்கள் கோரிக்கை சொல்கிறோம், எங்கள் வீட்டில் குழந்தை உடம்பு சரியில்லை, உடம்பு நல்லா சௌரியமாக கொடுன்னு சொல்கிறோம். ஆனால் உடனே குணமாகாது, நந்தி கிட்ட சொல்லணும். அதே கோரிக்கையை சிவன் சொன்னால் சிவன் நிறைவேற்றி விடுவார். நந்தி யாருன்னா பார்வையினுடைய அவதாரம் தான் வாழ்க்கை. இப்போது நம்முடைய மாவட்ட வருவாய் தலைவருக்கு ஒரு கோரிக்கை வைத்தோம். உத்தம பாண்டிய குளம் வரைக்கும் தாமரை நீர்களுக்கு அழகாக இருக்குது. தெற்கு குளம் அதாவது எல்லாத்துலையும் இருக்குது. தாமரை ஆறு ரொம்ப பக்கத்தில் போகுது. நாம் என்னமோ துரதிருஷ்டம், ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறனால தண்ணி கொடுக்க மாட்டேங்காங்க. நாங்கள் பல பேர்கிட்ட பல விதமான மனுக்கள் கொடுத்தோம், அது இதை நிறைவேற்றாமல் கிடக்குது. ஆனால் எனக்கு மிகவும் நம்பிக்கை என்றால் திரு பெருமாள் அவர்கள் நினைத்தால் சாதித்து காண்பிப்பார். என்ன காரணம் என்றால் எக்காரணத்தை கொண்டும் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் அவர்கள் நினைத்தால் அரசு அதிகாரிகள் எல்லாம் ஒரு குடைக்குள் கொண்டாந்து காரியத்தை நிறைவேற்றி விடலாம். இந்த பள்ளிக்கு மட்டுமல்ல, பக்கத்தில் பேருந்து நிறுத்தம் இருக்கிறது, பஸ் ஸ்டாப்பு. எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, பஸ்ஸு ஏறது ஏறதுக்கு காத்திருக்கிறாங்க, குடிக்க தண்ணி இல்லை. அங்கே ஒரு மேலை தொட்டி கொடுத்து தாமரணி ஆற்றங்கள் அதில் ஏற்றி விட்டாங்க. ரெண்டு பழைய வச்சாச்சா மக்கள் வந்து தாகத்தை தீர்த்து கொள்ள அந்த தண்ணியை எடுத்துக்கொள்வாங்க. இங்கு மாணவர்கள் ஆசிரியர்கள் 1000 பேர் இருக்காங்க. பல வருஷமாக இங்கே உள்ள உப்பு தண்ணியை தான் சுத்திகரித்து எந்த ஊரை சுத்திகரித்து நல்ல தண்ணி ஆக்கி நம்ம கொடுக்குறோம். அது கூட திருப்தி இல்லை. தாமரணி ஆறு நேராக கிடைத்தால் அதை நாம் வந்து தேக்கி சுத்தம் பண்ணி கொடுத்தால் அது ஆரோக்கியத்துக்கு சிறந்த சிறப்பு என்பதால் நாங்களும் குடிமக்கள் என்பதால் அவர்களுக்கு தேவையான தீர்வை வரிகள் கட்டுறோம் என்பதால் எங்களுக்கு ஒரு கருணை உள்ளம் காண்பித்து பெருமாள் அவர்கள் அவர்களுடைய பெயர் இந்த பள்ளியினுடைய வளாகத்தில் இந்த பேருந்து நிலையம் திருத்தத்தில் எப்போது நிரந்தரமாக இருக்க வேண்டும், பேருந்துகளை பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு முதல் வருவாய் தலைவர்கள் நம்ம கொடுத்துருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா மாவட்ட ஆட்சியர்களுக்காக நீ கொடுங்க, நான் அதை அனுப்பி வந்து உங்களை சாய்ந்து காமிக்கணும்னு சொன்னாங்க. அவருடைய வாக்குறுதிக்கு என்னுடைய நன்றி தெரிவித்து கொண்டு அதை நிறைவேற்றி தர நீங்களால் கை தட்டி அவர்களுக்கு உற்சாகப்படுத்த கேட்க முடியும். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் நீண்டநாளாக மெட்ரிகுலேசன் பாடத்திட்டத்தில் நடைபெற்ற இந்த பள்ளி சிபிஎஸ்இக்காக நீங்கள் மாற்றுவதற்கு என்ன காரணம் இதுதானே? ஆக சிபிஎஸ்இயும் மெட்ரிகுலேசனும் பாடத்திட்ட அளவில் முன்னால் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, இப்போ அந்த அளவுக்கு வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் உத்தவ பாண்டியன் குளம் கிராமத்தை சுற்றியுள்ள மாணவர்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் சிபிஎஸ்இ கல்வியை கற்க நாங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி வரைக்கும் போட்டிருக்குது, ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால எங்கள் பிள்ளைகளை அனுப்ப முடியல, அதுக்காக பஸ்ஸுகளுக்கு ரொம்ப செலவாகுது. நீங்கள் ஏன் இந்த சிபிஎஸ்இ இந்த வட்டாரத்தில் ஆரம்பித்து எங்களுக்கு நன்மை செய்யக்கூடாது என்று மகஜர் கொடுத்தாங்க. அது ஒரு இடம் ரெண்டு இடம் கொடுத்தாங்க. சரி, அப்போ வந்து இது ஒரு சேவையாக இங்குள்ள வட்டார கிராமப்புற மக்களுக்கு ஒரு சேவை செய்ய வேண்டும் என்பதாக நாங்கள் என்ன செய்வோம், இந்த மெட்ரிகுலேசன் பள்ளிக்கு ஆரம்பத்தில் இருந்து ஒரு சில கட்டங்களில்
சிபிஎஸ்ஆக மாற்றுவதற்கு நம்முடைய கல்வியிலாக அதில் போய் கேட்டோம். அவங்க சில நிபந்தனைகள் போட்டாங்க, அதெல்லாம் நிறைவேற்றி அதுக்கப்புறம் டெல்லிக்கு சென்றோம். அவர்கள் என்னென்ன சான்றுகள் கேட்டார்களோ அதையெல்லாம் அவர்கள் சமர்ப்பித்தோம். பிறகு டெல்லியினுடைய சார்பாக இரண்டு இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி மெம்பர்ஸ் வந்தாங்க. அதெல்லாம் பள்ளிக்கூடத்தினுடைய எல்லா ஆவணங்களையும் எல்லாம் சரிபார்த்து அது சரியை சொன்ன பிறகு இப்போது எங்களுக்கு சிபிஎஸ்சிக்கான இணைப்பு குறியீடு கொடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து வருஷம் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இப்போது இந்த இடம் இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, பாடத்திட்டத்தின்படி சிபிஎஸ்சி நம்ம நடத்திட்டுருக்கோம். அடுத்த ஆண்டு 9th ஸ்டாண்டர்ட் வரும், அதுக்கு அடுத்த ஆண்டு 10th வரும், அதுக்கு பிறகு 11th 12th வந்துடும். 2024 12th வரைக்கும் நம்ம கொண்டாந்துருவோம். இது இந்த பக்கம் உள்ள மக்களுக்கு ஒரு சேவையாக இருக்கும். இந்த சிபிஎஸ்சியினுடைய ஒரே ஒரு அட்வான்டேஜ் அல்லது ஒரு சலுகை என்னவென்றால், ப்ளஸ் டூ முடித்த பிறகு அவங்க நீட்டு தேர்வு எழுதும் போது அந்த வினாக்களில் உள்ள கருத்துக்கள் புறாதமே என்சிஆர்டி அதாவது சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் கேள்வி கேட்கப்படுகிறது. அதனால் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் படித்து அதில் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வினாக்களுக்கு விடைகள் கண்டுபிடிக்க ரொம்ப எளிதாக இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். அதனால் வருங்காலத்தில் இதுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும் என்ற ஒரு நல்ல இடத்துல இதை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இது சிறப்பாக நடைபெற எங்களுடைய பள்ளியினுடைய முதல்வர் ஆசிரியர்கள் எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பில் இருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய ஒரு சந்தோஷத்தை நன்றியை தெரிவித்துக் கொண்டு வேறு ஒரு எந்த விதமான காரணம் இல்லை. சிபிஎஸ்சி பழைய காலத்தில் அதனுடைய பாடத்திட்டங்கள் வந்து மாநில பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இருந்தது, அதெல்லாம் இப்போ மாற்றி போகிறோம். அதையும் நம்ம வந்து தரமுள்ளதாக மாற்றிட்டாங்க. அல்ல மெட்ரிகுலேஷன் சிலபஸில் படித்தாலும் சரி சிபிஎஸ்சி படித்தாலும் சரி ஏறக்குறைய அந்த மாணவர்களின் திறனை அடிப்படையில் தான் மதிப்புகள் பெற முடியும் என்ற தெரிவிக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டு எனக்கு என்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக ஒரு வாய்ப்பு கொடுத்த நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.